ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளும் பிக்யூஆர்ங்கிற ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு அவங்களே குவஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க. எது எது சிமிலர்? ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். அப்புறம் அந்த ரெண்டு ட்ரையாங்கிளுடைய பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளுடைய பெரிமீட்டர் 36 சென்டிமீட்டர், பிக்யூஆர் அந்த ட்ரையாங்கிளுடைய பெரிமீட்டர் 24 சென்டிமீட்டர். அப்படின்னா ஏபி என்ன, பிக்யூ 10 இருக்கிறப்போ? இதுதாங்க கேள்வி. ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்கிறப்போ வி நோ த ஃபார்முலா. எப்படி? பெரிமீட்டர் ஆஃப் எழுதலாம் சரி, அதுக்குள்ள பிராக்கெட் போட்டாலும் சரி, ட்ரையாங்கிள் ஏபிசி பை பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ஈக்குவல் டு எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலரோ அந்த ரெண்டு ட்ரையாங்கிளுடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் என்னவாக இருக்குது? ப்ரொபோஷனலாக இருக்குது, அதுவும் இந்த பெரிமீட்டருடைய இதுக்கு ஈக்குவல். அதுதான் ஃபார்முலா. அப்போ ஃபர்ஸ்ட் டூ லெட்டர் ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டு, செகண்ட் தேர்ட் லெட்டர் பை செகண்ட் தேர்ட் லெட்டர் பிசி பை கியூஆர் ஈக்குவல் டு ஃபஸ்ட் தேர்ட் லெட்டர் ஏசி பை ஃபஸ்ட் தேர்ட் லெட்டர் பிஆர். ஆனால் நமக்கு இங்கே என்ன தேவையோ அதை மட்டும் எழுதிக்கலாம். அவங்க என்ன கொடுத்துக்கிறாங்க? பிக்யூ கொடுத்துக்கிறாங்க. என்ன கேட்குறாங்க? ஏபி கேட்குறாங்க. பாருங்கள், பிக்யூ கொடுத்து ஏபி கேட்குறாங்க. அப்போ அவங்க ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் பற்றி தான் பேசுகிறாங்க. அப்புறம் அதை மட்டும் எழுதிக்கலாம், ஃபஸ்ட் டூ லெட்டர் பை ஃபஸ்ட் டூ லெட்டர் பிக்யூ. சிம்பிள். இப்போது ஏபிசியுடைய பெரிமீட்டர் பாருங்கள், ஏபிசியுடைய பெரிமீட்டர் 36 பை ரெண்டாவது ட்ரையாங்கிள் பிக்யூஆர். அப்போ ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறது 24 பை 24, ஏன்னா இங்கே டிவைடட் பை 24 ஈக்குவல் டு ஏபி. ஏபி தான் கண்டுபிடிக்கணும், தெரியாது அப்படி எழுதிக்கலாம். பை பிக்யூ, பிக்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க? 10. 12th டேபிளில் இது எத்தனை வாட்டி? 2 times. இது 12th டேபிளில் 12, 24, 36, 3 times. இல்லாட்டி செகண்ட் டேபிளில் 3 வாட்டி கேன்சல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேர்ட் டேபிள் சிம்பிளிஃபிகேஷன் உங்கள் இஷ்டம். டினாமினேட்டில் கரெக்டன் இங்கே வந்தால் நியூமரேட்டர். அப்போது 3 × 10 கீழே கரெக்டும் அப்படியே பை 2 = ஏபி. செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணுங்க, 10 5 times. அப்போ ஏபி ஈக்குவல் டு 3 × 5 = 15. ஏபி ஈக்குவல் டு 15 பாருங்கள், யூனிட் சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ இதுவும் சென்டிமீட்டர் தான். வெரி சிம்பிள் சம் அண்ட் இம்பார்ட்டன்ட் 2 marks. காப்பி பண்ணிக்கங்க. இன்னொன்று, இதுவே பெரிமீட்டருக்கு பதிலாக ஏரியாங்கிற வார்த்தை இருந்தால் இதே டெக்னிக் தான் வரும். ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டு பிசி பை கியூஆர் ஈக்குவல் டு ஏசி பை பிஆர். ஆனால் எக்ஸ்ட்ராவாக ஒவ்வொன்றுக்கு ஸ்கொயர் வரும். ஏபி ஸ்கொயர், பிக்யூ ஸ்கொயர், செகண்ட் தேர்ட் லெட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் தேர்ட் லெட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபஸ்ட் தேர்ட் லெட்டர் ஸ்கொயர் பை ஃபஸ்ட் தேர்ட் லெட்டர் ஸ்கொயர். பெரிமீட்டர்னால் ஸ்கொயர் வராது. அடுத்த சம் ஏரியா, அதில் ஸ்கொயர் ஃபாலோ பண்ணுவோம். காப்பி பண்ணிக்கங்க. ராமேக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.